ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தேசிய தலைவரை இகழ்ந்து பேசுவது விதமாகவும் மற்ற சமுதாய மக்களை இழிவுபடுத்தி காயப்படுத்தும் விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். மனதில் இருக்கிற காயத்தை போக்க வேண்டும் என்றால் அவர் உடனடியாக அவர் பேசியதற்கு மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஆர் ராசா அவர்கள் வந்திருந்தார். அவரை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது அவருக்கு தெரிய வேண்டும் என்று அவர் வருகின்ற இடத்தில் அவருடைய வாகனத்தை மறித்து எங்களுடைய கருப்பு குடையை காட்டி எங்களுடைய கோஷங்களை எழுப்பினார். உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் போனாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வேலூர் சமுதாயம் ஒன்று இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்போம். எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளருக்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அறிவிக்கும் பட்சத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயம் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு போராடுவோம், உழைப்போம். பாரதிய ஜனதாவின் வெற்றி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஒப்படைப்போம். தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை பெண்கள் குழந்தைகள் பெறுவதற்கு மகப்பெரும் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, அதாவது உதவித்தொகை. அந்த உதவித்தொகை யார் பேர்ல அறிவிக்கிறாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேர்ல தான் உதவித்தொகையை அளிக்கிறாங்க. அங்க மட்டும் முத்துலட்சுமி ரெட்டி என்று போடுகின்ற குடியின் அடையாளத்தை ஏன் வாவு சிதம்பரம் பிள்ளை என்று போட மறுக்கிறாங்க. ஆனால் இந்த திராவிட கழகம் திராவிட அரசு என்று தோன்றியதோ அதிலிருந்து சமுதாய ரீதியாக பிளவுபட்டு சமுதாயத்துக்குள்ள சலாதி சண்டை உருவாவதற்கு முக்கியமான காரணம் அதுதான். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் பந்தல் எஸ் ராஜா. வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் எத்தனை மாவட்டங்களில் நீங்கள் இப்போ வலுவாக இருக்கீங்க? உங்களோட பணிகள் எப்படி நீங்கள் நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க? 23 மாவட்டத்துக்கு மேலாக மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் போட்டு நாங்கள் கலப்பணி செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற வெள்ளாளர் வேளாளர் சமுதாய மக்களை அரசியல் ரீதியாக அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கோம். வரக்கூடிய நேற்று வந்து மதுரையில் நீங்கள் ஆர் ராசாவிற்கு எதிராக கருப்பு கொடி காமிச்சதா செய்திகள் பல்வேறு தரப்பில் பரவிட்டு இருந்துச்சு. எதற்காக அந்த கருப்பு கொடி காமிச்சிங்க? ஆசாவை ஆர் ராஜாவை எதற்காக நீங்கள் எதிர்க்கலாம்? கடந்த ஒரு 10 முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மேடை பேச்சியில் திமுகவின் தலைமை கழக பேச்சாளரும் திமுகவின் துணை பொதுச்செயலாளருமாக இருக்கின்ற ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தேசத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட மாவீரர் கப்பலொட்டிய தமிழர் செக்கெடுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை உரிமையில் பேசியது மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் வேலைக்காக பெரியாரிடம் கெஞ்சினார் என்று அவர் ஒட்டுமொத்த தியாகத்தையும் இழிவுபடுத்த விதமாக ஒரு பேச்சு வந்து மேடையில் பேசியிருந்தார். இது தொடர்ச்சியாக ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தேசிய தலைவரை இகழ்ந்து பேசுவது விதமாகவும் மற்ற சமுதாய மக்களை இழிவுபடுத்தி காயப்படுத்தும் விதமாக பேசி கொண்டிருக்கிறார். அதனால் தேசிய தலைவரை உரிமையில் பேசி அவருடைய தியாகத்தை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய காரணத்தை கண்டனத்தை தெளிவுபடுத்துவதற்கும் வருகின்ற காலகட்டத்தில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்களை மனதில் இருக்கிற காயத்தை போக்க வேண்டும் என்றால் அவர் உடனடியாக அவர் பேசியதற்கு மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஆர் ராசா அவர்கள் வந்திருந்தார். அவரை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது அவருக்கு தெரிய வேண்டும் என்று அவர் வருகின்ற இடத்தில் அவருடைய வாகனத்தை மறித்து எங்களுடைய கருப்பு குடையை காட்டி எங்களுடைய கோஷங்களை எழுப்பினோம். இது வந்து சட்ட முறைப்படி தார்மீகமான முறைப்படி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்டணும். இது அவர் மறுப்பு தெரிவிக்காமல் போனாலோ மன்னிப்பு கேட்காமல் போனாலோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் போனாலோ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வேளாண் சமுதாயம் ஒன்று இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்போம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக யாருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க? வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்னும் கூடி அதற்கென மாநில தலைமையில் ஒரு முடிவெடுப்போம். அது வந்து எடுத்த பிறகுதான் ஆதரவோ போட்டியிடுகிறோமோ என்பது தெரியும். அதே போன்று திருநெல்வேலியில் நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஒட்டினது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பல்வேறு செய்தி சேனல்களில் அது வெளியாச்சு.
எதற்காக நீங்க திருநெல்வேலியில் நயினார் நாயகனுக்கு எதிராக அந்த போஸ்டர் ஒட்டினீங்க, அதன் மூலமா நீங்க உங்களோட கருத்தை என்ன நீங்க தெரிவிக்க வரீங்க? வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வெள்ளாளர் சமுதாயம் இழந்திருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக அணித்தனமாக அனைத்து மாவட்டத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வெள்ளாளர் சமுதாயம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் அவர்களை நிறுத்தி வெற்றி பெற்றுள்ளது. அவருடைய வெற்றிக்கு வேளாளர் சமுதாய மக்களுடைய உழைப்பு, ஈடிணை இல்லாத உழைப்பு. மீண்டும் அதே நபருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவித்தது ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்களை இந்த பாரதிய ஜனதா கட்சி புறக்கணிக்கிறதோ என்ற சிந்தனைக்கு எங்களை தள்ளப்படுகிறது. ஏன் அதே பாரதிய ஜனதா கட்சியில் இந்த வேளாளர் சமுதாயம் இல்லையா? வேளாளர் சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் இந்த பாரதிய ஜனதா கட்சி தர மறுக்கிறதா? எங்களுடைய ஆதங்கம் இது ஒன்று தான். ஏன் வேறு வேட்பாளரை ஏன் நிப்பாட்ட மாட்டேங்காங்க? பணபலம் படைப்பலம் படுத்தவங்க மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் முக்கியத்துவம் கொடுக்குமா? எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளருக்கு பாரதிய ஜனதா கட்சியை வேட்பாளராக அறிவிக்கும் பட்சத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயம் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு போராடுவோம், உழைப்போம். பாரதிய ஜனதாவின் வெற்றி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஒப்படைப்போம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எந்தெந்த தொகுதிகளில் பலம் வாய்ந்திருக்கீங்க, அதை எப்படி உங்கள் சமூக ரீதியாக நீங்கள் கட்சிகளை அணுகுமுறை பண்ண போறீங்க? தென் மாவட்டத்தில் முழுக்க கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், விருந்தர் மாவட்டம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், ராமநாடு மாவட்டம், திருச்சி மாவட்டம், இது ஃபுல்லுமே பறந்து விரிந்திருக்கின்ற வேளாளர் சமுதாயத்தோட ஓட்டு வங்கி தான் யாருடைய வெற்றி என்பதை தீர்மானிக்கிறது. அதாவது நம்ம சொன்ன மாவட்டம் ஃபுல்லுமே முதலிடம், இரண்டாவது இடம், மூன்றாவது இடம், அதிகப்படியான வேளாளர் சமுதாயத்தோட ஓட்டு வங்கி உள்ள மாவட்டம். இதை தவிர்த்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வடக்கு நிறைய ஊரில் இருக்குது. அதே மாதிரி கொங்கு வேளாளர்கள், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, இப்படி பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாளர் மக்களுடைய ஓட்டு வங்கி தான் ஒருவருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. அதனால் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். எங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டிய கட்சி தலைவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு. பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இன்னைக்கு வந்து எல்லாருமே, எல்லா கட்சி தலைவருமே வவுசியை புகழ்ந்து பேசி இந்த சமுதாய மக்களுடைய ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமா, மேடைக்கு மேடை பார்த்தீங்கன்னா எங்களோட முப்பாட்டன் ஐயா வவுசி அப்படின்னு சொல்லி பேசுவார். ஆனால் அவருடைய வேட்பாளர் பட்டியலில் 40 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட இந்த வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் கூட சீட்டு ஒதுக்கவில்லை. ஆனால் வவுசியை பற்றி மட்டும் பெருமையாக பேசி இந்த மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கின்ற தலைவர்கள் சீமான் அவர்களும் ஒன்று. நாங்கள் மிகவும் அவருடைய பேச்சு, அவருடைய கட்சி சார்ந்த செயல்கள் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் ஒவ்வொரு சமுதாய ரீதியாக நாங்கள் தமிழாக, தமிழ் குடிகளாக ஒன்று கூடுகிறோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய சமூகத்தை திட்டமிட்டு அழிக்கிறார்கள். இது கடந்த நடந்த முத்துராமலிங்க தேவர்களுடைய குருபூஜை நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி சார்பாக சூரம்புரம் முத்துராமலிங்கம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை அந்த சமுதாய இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்த உடனே மாற்றி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்று இதே நாம் தமிழர் கட்சி சூரம்புரம் மாற்றி எழுதினாங்க. ஆனால் இன்று வரை வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் சாகும் வரை வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றுதான் அவருடைய கையெழுத்து போடப்பட்டிருந்தது. அவரே மாற்ற விரும்பாத ஒரு செயலை இன்று இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று கூறாமல் வ.உ. சிதம்பரனார் என்று அவருடைய பெயரை அளிக்கின்ற செயலில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய சமுதாய அங்கீகாரத்தை, அடையாளத்தை, எங்களுடைய குடியின் அடையாளத்தை அழிக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதை தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை பெண்கள் குழந்தைகள் பெறுவதற்கு மகப்பெரும் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது உதவித்தொகை என்று, அந்த உதவித்தொகை யார் பேரில் அறிவிக்கிறாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேரில் தான் உதவித்தொகையை அளிக்கிறாங்க.
அங்கே மட்டும் ஒத்துழைச்சிங்க ரெட்டி என்று போடுகின்ற குடியின் அடையாளத்தை ஏன் வ உ சிதம்பரம் பிள்ளை என்று போட மறுக்கிறாங்க. பிள்ளை என்பது சாதி வெறி கிடையாது, அது வந்து ஒரு குடியின் அடையாளம். அந்த குடியின் அடையாளத்தை ஏன் போட மறுக்கிறாங்க? காரணம், இந்த சாதி வந்து போராட மாட்டாங்க, இந்த சமுதாயம் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க, எதிர்த்து ஒரு அணியில் சேர மாட்டாங்க என்று ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் திட்டமிட்டு இந்த வேளாளர் சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய சமுதாயத்தின் ஒரு மாம்பெரும் ஒரு அழிவுக்கு கொண்டு போக வேண்டிய இடமா இருக்கு. மற்ற கோரிக்கைகள், கடந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அவட படுத்தோலைக்கு காரணம், முக்கியமான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கின்ற வேளாளர் என்ற பெயரை மாற்று சமுதாயத்துக்கு வழங்கியது தான் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று ஆதரவு கொடுத்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றிக்கு செயல்பட்டோம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆனால் ஆட்சியில் அமைந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகமும் அதே தவறு தான் செய்தது. வருகின்ற தேர்தலில் எங்களுடைய சமுதாய மக்களின் கோரிக்கையை, எங்கள் சமுதாய மக்களின் அடையாளத்துக்கு, எங்கள் சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் யார் கொடுக்கிறார்களோ, யார் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறார்களோ, அவங்களுடைய வெற்றிக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் செயல்படும். மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த சமூகத்துக்கு எந்த வித ஒரு இழப்பு என்றாலும், இந்த சமூகத்துக்கு பாதிப்பு என்றாலும், முதல் முறையாக களத்தில் இறங்கி ஆளுகின்ற அரசாக இருக்கட்டும், காவல்துறைக்கும் எதிராக ஒன்று திரட்டி மக்கள் திரட்டி போராடக்கூடிய சக்தி மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த அமைப்புக்குமே கிடையாது. அதனால் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் உரிய அங்கீகாரமும் அவருடைய கோரிக்கைக்கு செவி சேர்க்கிற கட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவும் அவர்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய களப்பணியும் இருக்கும். இன்னைக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங்ல உங்க சமூக மக்கள் வந்து பரவலா ஒரு செய்தியை போட்டுட்டு இருக்காங்க, அது சம்பந்தமா அவங்களோட தகவலை சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்திலே ஈடு இணையில் இல்லாத ஒரு போராட்டத்தையும் ஒரு இழப்பையும் ஒரு மிகப்பெரிய தண்டனையும் அனுபவித்தவர் வந்து ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவருடைய பிறந்த மண்ணில் ஒரு விமான நிலையத்திற்கு அவர் பேரை வைக்கிறதை விட வேறு எந்த பேரை வைத்தாலும் அது சிறப்பாக அமையாது. அவர் தியாகத்துக்கு கொடுக்கக்கூடிய உரிய அங்கீகாரமாக மத்திய மாநில அரசுக்கு வெள்ளாளர் சமுதாய மக்களோட கோரிக்கையாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் விமான நிலையமாக வைக்க வேண்டும் என்று எங்களுடைய இளைஞரோட கோரிக்கை தான் இன்று ட்விட்டர் ட்ரெண்டாக இருக்கு. திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சிவந்தி ஆதித்யநாத் பெயரை வைக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அந்த சமுதாய மக்களை திருப்திப்படுத்துவதற்கு ஓட்டுக்காக அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, இந்த நாட்டிற்காக போராடி உயிர் நீத்த, தன்னோட சொத்துக்களை மட்டும் இழக்கல, தன்னோட உடல் வலிமை ஆகிய அனைத்துமே இந்த நாட்டிற்காக இழந்த ஒரு தேசிய தலைவரோட பெயரை வைத்தால்தான் அவர் இந்த தியாகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை என்பது அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய மக்களுக்குமே நமக்கு தெரியும். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கைகள் மற்ற கட்சிகள், அதாவது சீமானா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்த மாதிரி அண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள்ட்ட நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, உங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை? வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு முக்கியமான காரணம், எந்த இடத்திலும் இந்த வெள்ளாளர் சமுதாயம் பாதிக்கப்பட்டக்கூடாது, இந்த வெள்ளாளர் சமுதாயத்துக்காண்டி உண்டான அரசியல் அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக அனைத்து கட்சிக்கும் நாங்கள் கூறக்கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்களில் இந்த வெள்ளாளர் சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். இந்த வெள்ளாளர் சமூகத்தில் பிறந்து இந்த நாட்டிற்காக ஒப்பற்ற போராட்டங்கள் செய்து தியாகத்தை செய்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் தனாவதி பிள்ளை, தாண்டவன் பிள்ளைக்கு மதுரையை ஆண்ட மாமன்னர் மரதனாயன் பிள்ளை போன்ற மாவீரர்களுக்கு சிலை நிறுவி அவர்களுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை. மற்றும் எங்களுடைய சமூகத்தின் ஒட்டுமொத்த உட்பிரிவுகள், 42 உட்பிரிவுகளும் ஒன்றாக இணைத்து வேளாளர் என்று அரசாணை அறிவிக்க வேண்டும்.
எங்களுடைய சமூகத்தோட மக்கள் தொகை, அதாவது சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து எங்கள் மக்களுக்கு, வேளாளர் மக்களுக்கு என்று 15% இடஒதுக்கீடு வழங்கி அரசு வேலைவாய்ப்பு கல்வி அனைத்திலுமே அரசு இடஒதுக்கீடு ஒதுக்க வேண்டும். மற்றும் இந்த சமூகத்தின் அடையாளமாக இருக்கின்ற வேளாளர் பெயரை பயன்படுத்தி வழங்கியிருக்கின்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். சமுதாயம் என்ற பெயரில் நீங்கள் செயல்படுவதால் மற்ற சமுதாயத்தின் மத்தியில் வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வராதா, மற்ற சமுதாயங்கள் வந்து உங்களை தவறாக நினச்சிட மாட்டாங்களா, ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமாக இது நடந்துடாதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சமுதாய ரீதியாக செயல்படும் போதும், தன் சமுதாயத்திற்காண்டி குரல் கொடுக்கும் போதும், சில இடங்களில் சில சமுதாய இளைஞர்கள் மக்கள் நம்மளை தவறாக நினைக்கலாம், எதிரியாக நினைக்கலாம், நம்மளை விமர்சிக்கலாம், அது தப்புன்னு கிடையாது. ஆனால் இந்த திராவிட கழகம், திராவிட அரசு என்று தோன்றியதோ அதிலிருந்து சமுதாய ரீதியாக பிளவுபட்டு சமுதாயத்துக்குள்ளே சாதி சண்டை உருவாவதற்கு முக்கியமான காரணம் அதுதான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம், இப்போ கடந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பு தென் மாவட்டத்தில், முக்கியமாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில், அளவுக்கு எண்ணில் இறங்காத, இது முடிக்க வரலாற்றை பார்க்காத அளவிற்கு ஒரு மழை வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. பல ஆயிரக்கணக்கான கால்நடை ஆடு மாடுலாம் தண்ணியில் இழுத்து போயிட்டு பல கிராமங்கள் தண்ணியில் மூழ்கி தத்தளிச்சிருந்தது. அப்போ அனைத்து சமுதாய உறவுகளும், பல்லடி சமுதாயமாக இருக்கட்டும், தேவர் சமுதாயமாக இருக்கட்டும், நாடர் சமுதாயமாக இருக்கட்டும், எங்களுடைய வேளாளர் சமுதாயம் சார்பாக நாங்கள் எண்ணற்ற பேர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் உதவி செய்தோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சமுதாயமும், அந்த சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் தான் அந்த சமுதாயத்துக்காண்டி குரல் கொடுக்க முடியும். இப்போ இதே இது ஒரு பட்டியல் சமூகமாக பாதிக்கப்பட்டால், முதலாக திருமாவளவன், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க குரல் கொடுப்பாங்க. இதே தென் மாவட்டத்தில் இருக்க முக்குளத்தூர் சமுதாயம் பாதிக்கப்பட்டால் சிறுவைகுண்ட சுரேஷ் தேவர், மூர்த்தி தேவர், இசைக்ராஜ தேவர் இவங்க குரல் கொடுப்பாங்க. அதே நாடர் சமுதாயமாக இருந்தால் சுபாஷ் பணியார், ராக்கெட் ராஜா இதேமாரி குரல் கொடுப்பாங்க. வெள்ளாளர் சமுதாயம் பாதிக்கப்பட்டால் தென் மாவட்டத்தை பொறுத்தவரை 15 லட்சம் தான் குரல் கொடுப்பாங்க. அந்தந்த சமூகத்துக்காண்டி அந்தந்த சமுதாய பிரதிநிதிகளாக போராடுகிறார்களே தவிர இங்கே வந்து யாருக்குள்ளையும் சாதி சண்டைங்கிறது கிடையாது. சில இடங்களில் சில நேரத்தில் ஒரு சமுதாயத்துக்காண்டி நம்ம போராடும் போது பாதிக்கப்படுகின்ற சமுதாயம் எதிரியாக நினைக்கலாமே தவிர எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. சரியான நேரத்தில், தக்க காலத்தில் அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ் மண்ணுக்காக போராடுவோம், தமிழ் மண்ணை மீட்டெடுப்போம். திராவிட கட்சியிலிருந்து எங்களோட ஐஎன்டி தமிழ் 24x7 சேனலுக்கு நீங்கள் வந்து கலந்து கொண்டதுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக அன்பார்ந்த நன்றிகள்.